ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சமைக்க ருச்சிக்க சேனலில் குப்பைமேனி கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் ஒரு சிட்டிகை, இஞ்சி தோல் சீவி நசுக்கினது ஒரு இஞ்சி, குப்பைமேனி இலை, வெல்லம் ஒரு ஸ்பூனு, ஓமம் கால் ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, 10 மிளகு. நம்ம மிளகு ஓமம் சீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இது குப்பைமணி இலை, ஒரு இலை பக்கத்துலேயே காயும் பூவுமாக சேர்ந்தாப்பில் வரும். இது ஒன்று, அது ஒன்றுமா சேர்ந்து சேர்ந்து இருக்கும். இது உங்களுக்கு அடையாளம் வச்சுக்கோங்க. இந்த காம்பு பூ தண்டு எல்லாத்தையுமே தான் நாம் போட்டு இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நெஞ்சு சளிக்கு, மார் சளிக்கு நல்லது. இது குடித்தோம்னா நமக்கு அரை மணி நேரம் வரைக்கும் நெஞ்சில் இருக்கிற சளிங்க வந்துக்கிட்டே இருக்கும். அதையே முழுங்கிடாமல் துப்பிடுங்க. பாருங்கள், இது கால் லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கின்னு இந்த இலையை நம்ம அதில் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை, வெல்லம் ஒரு ஸ்பூன்து, அப்படியே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற ஓமம் சீரகம் மிளகும் போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம். சுகரு பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வெல்லத்தை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் கொதிக்கிட்டோன்ட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. நைட்டில் காலையில் மறுபடியும் சூடு பண்ணி குடித்தா போதும். இல்லை அப்போவே குடிக்கணுன்றவங்க அந்த கால் லிட்டர் தண்ணி 150 வர வரைக்கும் சுண்ட வச்சுட்டு குடிங்க. நமக்கு இது நல்ல பெனிஃபிட்டு. அந்த இலையில் இருக்கிற சாரெல்லாம் இதில் தண்ணியில் இறங்கணும் நைட்டெல்லாம் இருக்கிறதுனால. நீங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு உங்கள் உடம்புக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் இதை மாமூலாக செய்கிறதே சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பச்சை இலையை கசக்கி ஊற்றுவோம். அவங்களுக்கு வாந்தியில் சளி வந்துடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நான் இன்னொரு சமையலில் சந்திக்கிறேன். வணக்கம்.